ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் ஸ்டார்ட் டே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11 அண்ட் 12 குரிய இன்னைக்குரிய டே பிளான். சோ ஆல்ரெடி நேத்து நம்ம போடல. சோ சண்டே அப்படிங்கறதுனால ஆல்ரெடி போஷன் நீங்க நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பார்த்து எல்லா விஷயஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்குரிய போஷன்ஸ் என்ன அப்படினா, உங்களுக்கு நம்ம சரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக நம்ம என்னென்ன क्वेश्चंस பார்க்க போறோம் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்க்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. சோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனலைசிஸ் சொல்லுவோம். சோ அந்த பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட் ஹோமோஜெனிட்டியோட அந்த ஸ்டேட்மெண்ட், அது போக அந்த மூணு அப்ளிகேஷன்ஸ், அந்த மூணு அப்ளிகேஷன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அந்த விஷயம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராபகேஷன் ஆஃப் எரர். ப்ராபகேஷன் ஆஃப் எரர் தான் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் அந்த விஷயத்துல. சோ ரெண்டுக்குரிய டைவேஷன் இருக்கும். சோ அந்த டைவேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த லெசன்ல ஒரு ப்ரூஃப்ஸ் இருக்கும், ஃபிஃப்டீன் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சோ அந்த க்வெஸ்சன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5 அண்ட் 1.6. சோ மறக்காம இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணுவோம் 11th ஸ்டாண்டர்ட்க்கு. நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம்பிள் 1.11. அடுத்து போலரைசேஷன் என்ன, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்னது, நெக்ஸ்ட் வாட் இஸ் கெபாசிட்டன்ஸ், கரோனா டிஸ்சார்ஜ் என்ன. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே நம்மளுடைய ஷார்ட் ஆன்சர்ஸ். நீங்க பார்க்க போற டீடைல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் தான் நீங்க உங்களுக்கு டீடைல் க்வெஸ்சன். சோ மறக்காம எங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிருந்தேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் அவங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். சோ இன்னைக்கு க்வெஸ்சன் கவர் பண்ணிருந்தேன். தேங்க்யூ.